செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் 23000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் கேபிட்டல் லேண்ட் நிறுவனத்தின் இன்டர்நேஷனல் டெக் பார்க் சென்னை ரேடியல் ரோட் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்காவில் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 நபருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் சிலிக்கா உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் மகேந்திரா ஆரிஜின்ஸ் தொழில் பூங்காவில் 105 கோடி ரூபாய் முதலீட்டில் 160 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஜப்பான் நாட்டினைச் சேர்ந்த நிசி எலக்ட்ரிக் நிறுவனத்தின் மின்சார மற்றும் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகேந்திரா ஆரிஜின்ஸ் தொழில் பூங்காவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜப்பான் நாட்டினைச் சேர்ந்த உசி சுசிரா நிறுவனத்தின் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி தொழில் பூங்காவில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் டைனெக்ஸ் நிறுவனத்தின் டீசல் இன்ஜின்களுக்கான எக்ஸாஸ்ட் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட கேட்டுக்கொள்கிறேன். 150 கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்டீல் ஷாப் நிறுவனத்தின் வாகன தொழிற்சாலைக்கான எஃகு பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்காவில் 47 கோடி ரூபாய் முதலீட்டில் எம்ஆர்சி மில் நிறுவனத்தின் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் 16 கோடி ரூபாய் முதலீட்டில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி லைஃப் கேர் நிறுவனத்தின் மருந்து மற்றும் மருத்துவ பொருட்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கேபிட்டல் லேண்ட் தொழில் பூங்காவில் 730 கோடி ரூபாய் முதலீட்டில் 875 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமெரிக்க நிறுவனமான டிபிஏ காம்போசிட்ஸ் நிறுவனத்தின் காற்றாலைகளுக்கான வின் பிளேட்ஸ் உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தி லார்ஜஸ்ட் யூஎஸ் பேஸ்ட் இண்டிபெண்டன்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் வின் பிளேட்ஸ். தி பிளான்ட் ஹஸ் பீன் செட் அப் இன் ரெக்கார்ட் டைம் அண்டர் த எம்ஓயூ சைன்ட் இன் 2019 ஜிம் வித் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. வி வாண்ட் டு தேங்க் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் எடப்பாடி கே பழனிசாமி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குளோவிஸ் ஹுண்டாய் நிறுவனத்தின் நிட்டிங் பேக்கேஜிங் திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீபெரும்புதூரில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜப்பான் நாட்டினை சேர்ந்த சோஜித் மதர்சன் நிறுவனத்தின் தொழில் பூங்கா திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். We thank the government of Tamil Nadu and the Honorable Chief Minister, Mr. Edappadi Palanisamy, for inaugurating Sojit Madarson Industry Park. Thank you very much for continuous support. ராஜபாளையத்தில் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் ராஜபாளைய மில்ஸ் நிறுவனத்தின் டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸ் திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் 220 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கல்ஃப் ஆயில் நிறுவனத்தின் ஆயில் லூப்ரிகன்ஸ் திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 80 கோடி ரூபாய் முதலீட்டில் ஜே மாதாதி நிறுவனத்தின் வேர்ஹவுசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் திட்டத்தினை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 75 கோடி ரூபாய் முதலீட்டில் ஈப்ரோ ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மருந்து மற்றும் மருத்துவ பொருட்கள் உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
செங்கல்பட்டு மாவட்டம் சிப்காட் சிறுசேரி தொழில் பூங்காவில் 24 கோடி ரூபாய் முதலீட்டில் டிசிஎஸ் நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் திட்டத்தினை தொடங்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 451 கோடி ரூபாய் முதலீட்டில் 1150 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மோத்தி ஸ்பின்னர்ஸ், லக்கி யான் டெக்ஸ் மற்றும் லக்கி வீவ்ஸ் நிறுவனங்களின் நூல்கள் மற்றும் ஆடைகள் உற்பத்தி திட்டத்தினை தொடங்கி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். மோத்தி குடும்பத்தைச் சார்ந்த மோத்தி ஸ்பின்னர்ஸ் பிரைவேட் லிமிடெட், லக்கி யான்டெக்ஸ் இந்தியா லிமிடெட் மற்றும் லக்கி வீவ்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள் மூலமாக விஸ்கோஸ் நூல் ரகங்களையும் விஸ்கோஸ் துணி ரகங்களையும் நாங்கள் உற்பத்தி செய்து வருகின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மகேந்திரா ஸ்டீல் சர்வீஸ் நிறுவனத்தின் வாகன தொழிற்சாலைகளுக்கான எஃகு பாகங்கள் உற்பத்தி திட்டத்தினை தொடக்கி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 47 கோடி ரூபாய் முதலீட்டில் 950 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் டீமேஜ் பில்டர்ஸ் நிறுவனத்தின் கட்டுமான பொருட்கள் ப்ரீ காஸ்ட் மேனுபேக்சரிங் உற்பத்தி திட்டத்தினை தொடங்கி வைக்க கேட்டுக்கொள்கிறேன். நமது தமிழக அரசின் சிங்கிள் விண்டோ ஸ்கீம் வழியாக விண்ணப்பித்து தூத்துக்குடி மற்றும் காஞ்சியில் டீமேஜ் கட்டியுள்ள தொழிற்சாலைகள் துறை சார்ந்த அனுமதி இடர்பாடுகளை சந்தித்த போது ஹை பவர் அப்ரூவல் கமிட்டி வழிகாட்டியது. நன்றி. திருப்பெரும்புதூரில் உள்ள வானூர்தி தொழில் பூங்காவில் டிட்கோ மற்றும் டைடல் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள வானூர்தி உற்பத்தி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கான உயர் கணினி மற்றும் பொறியியல் வடிவமைப்புக்கான ஏரோஹாப் உயர்நுட்ப மையத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அடிக்கல் நாட்டி வைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை, திருச்சி, கோவை, சேலம், ஓசூர் ஆகிய நகரங்களை கொண்ட பாதுகாப்பு தொழில் பெருந்தடம் தமிழ்நாட்டை தொழில் வளர்ச்சியின் அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான அடித்தளம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இங்கு நடைபெற்ற பணிகளோ ஏராளம். அதன் அடுத்த படிதான் வானூர்தி உதிரி பாகங்கள் தயாரிப்பு மற்றும் வடிவமைப்பு தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான உயர் கணினி மற்றும் பொறியியல் வடிவமைப்பு மையமான ஏரோஹப் ஸ்ரீபெரும்புதூர்.